வணக்கம். சமையல் மேட் ஈஸி சேனலில் இன்றைக்கி சத்தான கேழ்வரகு தோசை செய்யலாம் வாங்க. அதற்கு முதல்ல தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 2 கப், 1 கப் உளுந்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் தனித்தனியாக கழுவி 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற்றுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வெந்தயத்தை உளுத்தம் பருப்போடு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். முதல்ல உளுத்தம் பருப்பை நான் மிக்சியில் போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கிறேன். கரகரன்னு இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். அதை தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதே ஜாரில் நான் அரிசியை கொட்டி அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கொஞ்சம் கொரகரம் இருந்தால் ஓகே. அதில் 2 கப் கேழ்வரகு மாவை கொட்டி தேவையான அளவு உப்பு அதிலே நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அது கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் அதை சும்மா ஒரு 2 பல்ஸ் போட்டால் போதும். பல்ஸ் போட்டு எடுத்து அதை நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உளுத்த மாவோட ஊற்றிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி மூடி ஒரு 10-12 மணி நேரம் நல்லா ஓவர் நைட் விட்டிங்கன்னா அது புளிச்சிடும். காலைல பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு 1 இன்ச் ஒரு மேலே எழும்பி இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். நான் தனியாக தான் அரிச்சேன், ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ உங்கள் மாவு ரெடி. நீங்கள் தோசையை ஊற்றிக்கலாம். தோசை சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வேணால் இட்லி கூட ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இப்போ சுவையான கேழ்வரகு தோசை ரெடி. இது ரொம்ப சத்தாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.